صلى الله عليه سيدي يا محمد صلى الله عليه محمد نور أصحابه صلى الله عليه سيدي يا محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين கண்ணித்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்கும் சஹாபி பெண்மணிகள் வரலாறு என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த நிகழ்வில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களுடைய அடிமை பெண்ணாக இருந்து பின்னர் மனைவியாக ஏற்றம் பெற்ற மாரியத்துல் கெபுத்தியா அவர்களின் வரலாற்றை பார்க்கவிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் ஹிஜிரி ஆறாவது ஆண்டில் மக்காவுக்கு உமராசிவதற்காக வந்தார்கள் என்றும் அவர்களை குறைஷிகள் உள்ளே விடவில்லை மாறாக மறுவரிடம் வருவதற்கு அனுமதித்தார்கள் என்றும் முன்னர் நாம் பல முறை குறிப்பிட்டிருக்கின்றோம் இந்த ஒப்பந்தத்துக்கு பெயர் ஹொதைபியா என்ற இடத்தில் நடந்ததால் ஹொதைபியா ஒப்பந்தம் என்று பெயர் இதற்கு பிறகு பெருமானா சல்லுள்ளாஹ் செல்லம் அவர்களுக்கு மக்காவிலிருந்து எந்த எதிர்ப்பும் இனி வராது என்ற ஒரு தைரியம் ஏற்பட்டுவிட்டது ஏனென்றால் மக்காவில் உள்ளவர்கள் ஒரு ஒப்பந்தத்தின் கீழே வந்து விட்டார்கள் என்கிற காரணத்தினால் இப்போது பெருமானா சல்லுல்லாஹ் செல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகமெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்பிய நேரத்தில் பக்கத்து நாடுகளுடைய மன்னர்களுக்கு கடிதம் எழுதி அவர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைப்பதற்கான வேலையில் இறங்கினார்கள் ஹிஜ்ரி ஆறாவது ஆண்டில் அப்படி பல நாடுகளுக்கும் கடிதம் எழுதும்போது அலெக்சாண்ட்ரியா எஜிப்டு ஆகிய இரு நாடுகளுக்கும் இரு பகுதிகளுக்கும் சேர்த்து ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த மக்கூக்கிஸ் என்பவருக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் கடிதம் எழுதினார்கள் ஒவ்வொரு நாட்டு மன்னருக்கும் கடிதம் எழுதிவிட்டு அதை ஒவ்வொரு சஹாபிகளிடம் கொடுத்து அனுப்பினார்கள் ஒவ்வொரு தோழர்களிடமும் அதேபோல் மக்கூ என்கிற மன்னருக்கு எழுதிய கடிதத்தை ஹாத்திப் இபுனு அபி பல்தா சுருக்கமாக அவர்களை ஹாத்திப் என்று நாம் குறிப்பிடுவோம் ஹாத்திப் ரஜி ஒரு இடத்திலே கொடுத்து அனுப்பினார்கள் இந்த கடிதத்தை ஹசரத் ஹாத்தி பிரதியுல்லாஹன் அவர்கள் பெற்று சென்றார்கள் மன்னர் மகூக்கிஸ் இடத்திலே ஒப்படைத்தார்கள் அந்த கடிதத்தை பிரித்து பார்த்த மகூக்கிஸ் அதில் இருக்கக்கூடிய வரிகளை பற்றி தன்னுடைய மந்திரி பிரதானிகளிடத்திலே யோசனை கேட்டார் இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்ன செய்யலாம் என்று அவர்களும் பல மாதிரி யோசனை சொன்னார்கள் இறுதியிலே நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் இறுதி நபி என்று அவருக்கு புரிந்துவிட்டது அவர்கள் சொல்வதுதான் உண்மையான மார்க்கம் என்று விளங்கிவிட்டது ஆனால் உள்ளத்திலே அவருக்கு எப்படிப்பட்ட எண்ணம் ஓடியதென்றால் இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பிய முகமது நபி சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் அல்லாஹ்வுடைய திருத்துவர் என்று நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவருக்கு போய்விடும் அவரை நாம ஏற்றுக்கிட்டோம் அவருக்கு கீழே நாம் இப்போ வந்துட்டோம் அவள் ஒரே அரசர் என்று வருகிற போது முகமது சல்லல்லா அலிசவர்கள் தான் அலெக்சாண்ட்ரியா எகிப்து பகுதிகளுக்கும் மன்னராக இருப்பார் அரசராக இருப்பார் நாம் அவருக்கு கீழே ஒரு மந்திரியாகத்தான் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று புரிந்து கொண்டு அதே நேரத்தில் இந்த முகமது நபி சொல்லல்லா அவர்களை பகைத்து கொள்ளவும் அவர் விரும்பவில்லை இந்த கடிதத்தை கிழிச்சு போடவும் இல்லை அதுக்கு மரியாதை கொடுத்தார் பெருமானா சல்லுள்ளா அலிஸ்வல்லம் அவர்களை அவர் அவமதிக்கவும் விரும்பவில்லை அதே நேரத்தில் நபி என்று ஏற்றுக்கொள்ளவும் விரும்பவில்லை அவமதிக்க விரும்பவில்லை என்பதற்கு காரணம் அவர் உண்மையான இறை தூதர் என்பது ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்பதற்கு காரணம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பதவி பறிபோகும் என்பது ஹசரத் ஹாத்தி அஜி அல்லாஹ் அவர்களை அழைத்து மஹ் மன்னர் நான்கு அன்பளிப்புகளை கொடுத்தார் மற்றொரு அறிவிப்பில் ஐந்து அன்பளிப்புகளை கொடுத்தார் ஆறு அன்பளிப்புகளை கொடுத்தார் என்று காணப்படுகிறது நான்கு அன்பளிப்புகள் என்ன மாரியா என்ற ஒரு அடிமை பெண் அவருடைய சகோதரி சீரீன் என்ற ஒரு அடிமை பெண் மூன்றாவது ஆண்மை இல்லாத ஒரு ஆண் வேலை செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக வீட்டு வேலைகளை பயன்படு ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் சகஜமாக வந்து செல்வது ஆண்மையற்றவர்களால் தானே இயலும் வீட்டு வேலைகளை செய்வதற்கு அவர்கள்தான் தகுதியானவர்கள் என்பதற்காக ஒரு ஆண்மையற்ற நபர் ஒருவர் நான்காவது துல் துல் என்ற ஒரு கழுதை வெள்ளை நிறத்து கழுதை இந்த நான்கு அன்பளிப்புகளை கொடுத்தார் என்று ஒரு அறிவிப்பில் காணப்படுகிறது இன்னொரு அறிவிப்பில் ஐந்து அன்பளிப்புகளை கொடுத்தார் அதாவது ஆயிரம் மிஸ்கால் மிஸ்கால் என்பது ஒரு அளவை குறிக்கக்கூடிய ஒன்று அந்த ஆயிரம் மிஸ்கால் தங்கமும் கொடுத்து அனுப்பியிருந்தார் என்று காணப்படுகிறது இன்னொரு அறிவிப்பில் ஆறாவது அன்பளிப்பாக இருபது துணிகளையும் கொடுத்து அனுப்பியிருந்தார் என்று காணப்படுகிறது ஆக நான்கு அல்லது ஆறு அன்பளிப்புகளை அவர் கொடுத்து அனுப்பியிருக்கின்றார் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் இதை கொண்டு போய் கொடுங்கள் என்று ஹாத்திப் ரஜி அல்லாஹுத் தலானு அவர்களோடு இந்த ஆறு அன்பளிப்புகளையும் கொடுத்து அனுப்பியிருந்தார் அதில் அது ஹாத்திப் அஜி தலானு சொல்லுகின்றார்கள் நான் இருந்து அலெக்ஸாண்ட்ரியாவில் இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு ஐந்தே நாளில் வந்து சேர்ந்தேன் அஞ்சு நாள் தான் அஞ்சே நாளில் நான் வந்து சேர்ந்தேன் வந்து பெருமானா பெருமான செல்லாஹ் செல்லம் அவர்களிடத்தில் அந்த மகூகிஸ் ஸ்மன்னர் கொடுத்து அனுப்பிய அன்பளிப்புகள் அனைத்தையும் ஒப்படைத்தேன் மாரியா என்ற அடிமைப்பெண் சீரியன் என்ற அடிமைப்பெண் ஒரு ஆண்மையற்ற மகன் ஒரு ஆண்மையற்ற ஆளு துல்துல் என்கின்ற வெள்ளை நிற கழுதை அதுபோல் ஒரு மி ஆயிரம் மிஸ்கால் தங்கம் இருபது துணிகள் ஆகிய இந்த ஆறு அன்பளிப்புகளையும் கொண்டு வந்து பெருமானா நடத்தி ஒப்படைத்தேன் பெருமானா சல்லுள்ள அலிசிமாவில் இதையெல்லாம் பார்க்காம அவர் என்ன சொன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்றுதான் முதலிலே கேட்டார்கள் ஹசரத் ஹாத்திபர்கள் சொன்னார்கள் இல்லை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல எங்களை அவமதிக்கவும் இல்லை கண்ணியமாக தான் நடத்தினார் என்று சொன்னவுடன் பெருமானா சல்லுள்ள அலிசிமர் சொன்னார்கள் லன்னல் ஹபீசு பி மில்கிஹி பி முல்கிஹி லன் அல் ஹபீசு பி முல்கிஹி வலாஹுக்கா முல்குஹு அவர் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் என்ன நவீன் ஏற்றுக்கிட்டால் அதிகாரம் பறிவை விடும் என்று தயங்கித்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய அதிகாரம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது என்று பெருமானா சல்லுள்ளா அலிசலவர்கள் சொன்னார்கள் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லுல்லா அவர்கள் அந்த சீரின் என்கின்ற இரண்டு இருந்தார்கள் அல்லவா ஒருவர் மாரியா இன்னொருவர் சீரீன் அதிலே சீரின் என்கின்ற அடிமை பெண்ணை ஹஸான் ஜிபுனு சாபித் ரஜில்லாஹானு என்கின்ற ஒரு கவிஞருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள் மாரியா என்கின்ற அடிமை பெண்ணை தான் அடிமையாக வைத்து கொண்டார்கள் இந்த இருவரும் வழியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் வழியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இந்த இருவருடைய தாயாரும் ரோம் நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் தந்தைங்கிறவர் ம எகிப்தை சார்ந்தவர் தான் அதனால தான் கிபித்தியா என்கிற அடைமொழி சேர்கிறது கிபித்தி என்பது எகிப்தில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஃப்ரோனும் கிபித்தியை சார்ந்தவர் தான் எகிப்து நாட்டை சார்ந்தவன் தானே அப்போ இருவருடைய தந்தையும் பூர்வீகமாக எகிப்தை சார்ந்தவர்கள் தாயார் ரோம் நாட்டை சார்ந்தவர் அந்த ரோம் நாட்டை சார்ந்த தாய்க்கு பிறந்த காரணத்தினால் இவர்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் அந்த இரண்டு அடிமைகளையும் பெருமானாருக்கு மஹூக்கிஸ்மந்த அன்பளிப்பாக கொடுத்திருந்தார் இது அவருடைய பூர்வீகம் இருவரும் வழியிலே எகிப்திலேருந்து மதினாவுக்கு வர்ற வழியிலேயே ஹாத்திப் ரஜி அல்லாஹுல அவர்கள் இஸ்லாத்தியனுடைய பெருமைகளை சொல்லவும் இருவரும் வழியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் சீரியனை ஹஸானவரு சாபித்துக்கு பெருமானால் கொடுத்து விட்டு மாரியாவை தன் வசமே வைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் இந்த அடிமை பெண்களோடு தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளலாம் வீட்டு வேலைகளுக்கு அவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதெல்லாம் வழி வழியாக இருந்து வருகிற நடைமுறை இஸ்லாமும் இந்த நடைமுறை ஏற்றுக்கொண்டிருந்தது காலப்போக்கில் அடிமைத்தனம் என்ற ஒன்றே இல்லை என்று இஸ்லாம் ஆக்கிவிட்டது இருந்தாலும் அடிமைகளோடு தாம்பத்தியம் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி உண்டு என்று காட்டுவதற்காக நபிகள் அலைஹி வஸல்லம் அவர்கள் மாரியா அன்னை மாரியா அவர்களை மணமுடித்து கொள்ளாமலேயே தாம்பத்தி வைத்து கொண்டார்கள் அடிமையோடு தாம்பத்தி வைத்துக் கொள்ளலாம் என்கிற சட்டத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டது என்பது என்று காட்டுவதற்காக வைத்துக்கொண்டார்கள் அவர்களோடு ஏற்பட்ட அந்த உறவில் ஹிஜ்ரி எட்டாவது ஆண்டினுடைய தொடக்கத்தில் அன்னை மாறி அவர்கள் கர்ப்பமுற்றார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தலாவினுடைய ஏற்பாட்டை பாருங்கள் அபிகழ்நாயகம் நாயகம் மனைவி மனைவிமார்களில் அன்னை ஹதீஜா தவிர வேறு யார் உலக வழியாகவும் அல்லாஹு தலா பெருமானருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை ஆனால் அன்னை மாறிய அவர்கள் வழியாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் இதில் எட்டாவது ஆண்டினுடைய தொடக்கத்தில் கர்ப்பமுற்றார்கள் எட்டாவது ஆண்டினுடைய முடிவில் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் அமிகழ்நாயகம் சல்லுல்லா அலிஸ்வர்கள் அந்த அழகான ஆண் குழந்தைக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய நினைவாக ஏனென்றால் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பெருமானா சல்லுள்ளா அலிஸ்லம் மூலத்தந்தை அவருடைய உறவு அப்படியே போய் சேர்ந்து சந்ததிகள் போய் 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 இப்ராஹிம் அலிஸ்லாமில் தான் போய் முடிவடையுது அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய நினைவாக தன்னுடைய மகனுக்கு பெருமானா பெருமாநா சல்லுல்லா அலையூஸ்லமர்கள் இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் பெண்மணி பெண்மணியிடத்திலே ஒரு இடத்திலே உம்மு புர்தா என்கிற பெண்மணியிடத்தில் அந்த பிள்ளையை ஒப்படைத்து பால் குடிக்கக்கூடிய பொறுப்புக்காக ஒப்படைத்தார்கள் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்னை மாரியா ரசி அல்லாஹ்லான் அவர்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே மாரியா அவர்கள் தாமாக விடுதலை பெற்றார்கள் ஹதீசிலே காணப்படுகிறது ஆய்தகா வலதுஹா மாரியாவை அவருக்கு பிறந்த குழந்தையே விடுதலை செய்து விட்டது என்று சொன்னார்கள் அதாவது குழந்தை பிறந்த காரணத்தினால் விடுதலையாகி விட்டார்கள் என்பதை அப்படி சொன்னார்கள் நவிகள்நாயகம் சல்லுல்லாஹ் அலைய செல்ல ஒரு இடத்திலே வந்து ஒரு அடிமை தான் முதன் முதலாக சொன்னார் அண்ணல் பெருமானா சல்லுள்ளா ஹாலிசி அவர்களே உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது மாரியா குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என்று சொன்னவுடன் இந்த செய்தியை சொன்ன அடிமையை சந்தோஷத்தில் நபிகள் நாயகம் சொல்லுல்லாஹு அலஹி வசல் அவர்கள் விடுதலை செய்தார்கள் அதற்கு பிறகு என்னை மாரியா அவர்களும் விடுதலையானார்கள் என்பது ஹதீஸ்லே நமக்கு காணக்கூடிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லு அல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் உம்மு உம்முபுர்தா இருக்கிற பெண்மணியிடத்திலே இப்ராஹிம் ரத்தியுள்ளாஹுத்லானூ என்ற தன்னுடைய மகனை ஒப்படைத்து பால் குடிப்பதற்கு ஒப்படைத்தார்கள் இந்த இப்ராஹிம் என்கின்ற குழந்தை தன்னுடைய பால்குடி பருவத்திலேயே நோயுற்று ஒஃபாத்தாகிவிட்டது இறந்து விட்டார்கள் இந்நாளில்லாயும் நாளிக ராஜுவோன் அந்த இப்ராஹிம் என்கிற தன்னுடைய மகன் இறந்தபோது நபிகள் நாயகம் சல்லா அலிவர்கள் தன்னுடைய மடியிலே தன்னுடைய மகனை வைத்து கொண்டு கண்ணீர் வடித்து அழுதார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் எல்லாம் வல்ல இறைவரின் திருத்துதரே நீங்கள் அழுகின்றீர்களா என்று பெருமாநா சல்லா சொன்னார்கள் இது அன்பினால் வந்த கண்ணீர் இது அன்பினால் வந்த கண்ணீரை அல்லாமல் வேறில்லை என்று சொல்லி காட்டினார்கள் அவருடைய மகன் இப்ராஹிம் இறந்த நாளன்று சூரியன் கிரகணம் ஏற்பட்டது மக்களெல்லாம் பேசிக்கொண்டார்கள் பெருமானா சல்லுல்லாஹைவு சிலவருடைய மகன் இறந்ததற்காக சூரியனே துக்கம் கடைபிடிக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள் அபிகல் நாயகும் சல்லாஹை கேள்விப்பட்டுவிட்டு உடனே சொன்னார்கள் இன்ன ஷம்ஸ் அவள் கவர் ஆயத்தானிமின் ஆயாத்தில்லா லாயன் ஹசிஃபான் அலி அஹதீன் வலாலி ஹயாத்திகி சூரியனும் சந்திரனும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அத்தாட்சிகளிலே ஒன்று சான்றுகளிலே ஒன்று யாருடைய மரணத்துக்கோ அல்லது யாருடைய ஜனனத்துக்கோ யாருடைய பிறப்புக்கோ அது கற்ப கிரகணம் பிடிப்பதில்லை என்று சொன்னார்கள் இப்படி அநியாய் எப்படி அப்பாவித்தரமாக ஏன் பேசிக் கொள்கிறீர்கள் என்று சஹாபாக்களை நபிகள் நாயகம் சொல்லல்லா அலுவல்கள் கண்டித்தார்கள் அன்புக்குரியவர்களே அன்னை மாரியாவின் வழியாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுஸ்வர்கள் நமக்கெல்லாம் ஒரு பெரிய உண்மையை உணர்த்தி காட்டுகிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் தோழர்களை பார்த்து இன்னக்கும் ச அரதன் இன்னக்கும் ச அரதன் நீங்கள் ஒரு நகரத்தை வெற்றி கொள்வீர்கள் யுகாலுஃபீஹில் கீராத் அளவு நிறுவைகளை குறிப்பிடுவதற்கு அந்த ஊரில் கீராத் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவார்கள் கீராத் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊரை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அந்த ஊரை நீங்கள் வெற்றி கொண்டு விட்டீர்கள் என்றால் அந்த ஊர் மக்களிடத்திலே நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் அந்த ஊர் மக்களிடத்திலே நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த ஊர் மக்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே இரத்த உறவும் இருக்கிறது சம்பந்த உறவும் இருக்கிறது என்று சொன்னார்கள் இன்னலகும் திம்மத்தன் வராகைமா உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு பொறுப்பு இருக்கிறது உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ரத்த உறவும் இருக்கிறது என்று பெருமானா சொன்னார்கள் வேறு சில அறிவிப்புகளில் இன்னலகும் சஹரன் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே சம்பந்த உறவும் இருக்கிறது என்று பெருமானா சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அது எந்த ஊர் என்று சொன்னால் கீராத் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடிய ஊர் எகிப்துதான் எகிப்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவதற்கு சுமார் பத்து பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்லிவிட்டார்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு பெருமானா சல்லுள்ளா சோழி இறந்தது ஹிஜிரி பத்தில் அதுக்கு முன்னாடி பெருமானா சொன்னார்கள் ஹிஜிரி இருபதிலே எகிப்து வெற்றி கொள்ளப்பட்டது உமர் ரஜி உள்ளாஹுத்தாலுடைய ஆட்சி காலத்திலே அமருகுரல் ஆஸ் ரஜி அல்லாஹூத்லாடைய தலைமையிலே எகிப்து வெற்றி கொள்ளப்பட்டது நபிகள் நாயகம் சல்லுல்லா அலி செல்லவர்கள் அதை பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள் அது என்ன எகிப்து நாட்டு மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரத்த உறவு என்ன அதை பிரிதிரு ஹதீசிலே பெருமானார் விளக்குகிறார்கள் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவி அன்னை ஹாஜர் அம்மையார் இருக்கிறார்கள் அல்லவா இஸ்மாயில் நபீனுடைய தாயார் ஹாஜர் அம்மையார் அவர்கள் எகிப்து நாட்டை சார்ந்தவர்கள்தான் இதுதான் எகிப்து நாட்டு மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரத்த உறவு சில அறிவிப்புகளில் இன்னும் லக்கும் தமன் உங்களுக்கு அவர்களுக்கும் இடையிலே இரத்த உறவு இருக்கிறது என்றே பெருமானா சொல்லியிருக்கிறார்கள் அப்போ எகிப்து நாட்டு மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரத்த உறவு என்னவென்று சொன்னால் இப்ராஹிம் நபியினுடைய மனைவி அன்னை ஹாஜர் அலிசலாம் அவர்கள் எகிப்து நாட்டை சார்ந்தவர்கள் எகிப்து நாட்டை சார்ந்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே சம்பந்த உறவும் இருக்கிறது என்று பெருமானா சொன்னார்களே அது என்ன சம்பந்த உறவு என்று பார்த்தால் மாரியா நபிகள் நாயகம் சல்லுள்ளுடைய மகன் இப்ராஹிம்னுடைய அன்னை மாரியா அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் எகிப்து நாட்டை சார்ந்தவர்கள் இதுதான் சம்பந்த உறவு என்று சொன்னார்கள் அப்போது பெருமானாருக்கும் அன்னை மாரியா ரதி அல்லாஹுத்லானுஹா அவர்களுக்கும் இடையிலே திருமணம் நடந்திருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு வார்த்தையே மிகப்பெரிய சான்று அன்னை மாரியா ரதி அல்லாஹுலானுஹா அவர்களும் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலிசனுடைய மனைவிமார்களில் ஒருவர்தான் மூமீன்களுடைய தாய்மார்களில் ஒருவர் தான் பெருமானா சல்லுள்ளா மகன் இப்ராஹிம்னுடைய தாய் என்கிற காரணத்தினால் அவர்கள் நமக்கும் தாய் தான் பெருமானா சல்லுள்ளா அலிசன்கள் சொன்னார்கள் என்னுடைய மகன் இப்ராஹீம் பால்குடி பருவத்திலே இறந்து விட்டார் பால்குடி பருவத்திலேயே இறந்து விட்டார் இவருக்காக சுவர்க்கத்திலும் எல்லாம் வல்ல இறைவன் பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாயை என் மகன் இப்ராஹிமுக்காக ஏற்படுத்துவான் என்று பெருமானா சல்லல்லா அலிசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த அளவுக்கு பெருமானா சல்லுள்ளா அலி வசல்லம் அவருடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற மகன் இப்ராஹீமை பெருமானாருக்கு பெற்றுத்தந்த அன்னை மாரியார் ரஜி உள்ளாஹுத்லானுகா அவர்கள் பெருமானாருடைய மனங்கவர்ந்த மங்கையாக மனங்கவர்ந்த மனைவியாக திகழ்ந்தார்கள் மாரியார் ரஜி உள்ளாஹுத்லா அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்று கேள்விப்பட்டு பெருமானா சல்லுள்ளா வீசவர்கள் அந்த வார்த்தையை சொன்ன அடிமையை உரிமை விட்டார்கள் என்றால் எவ்வளவு பாசம் இருந்திருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள் அன்னை மாரியார் ரஜி உள்ளாஹுல்லானுகா அவர்கள் பெருமானா சல்லுல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து ஆறு ஆண்டுகள் கழித்து ஆறு ஆண்டுகள் கழித்து இந்த உலகத்தை விட்டு அன்னை மாரியா அவர்கள் மறைந்தார்கள் நான்கு ஆண்டுகள் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்களோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் அன்னை மாரியா ரஜி அல்லாஹ் அலான்ஹா ஹிஜிரி பதினாறாவது ஆண்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் உமர் ரஜி அல்லாஹுத்லான்ஹா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹசரத் உமர் ரஜி அல்லாஹ்லானுகா அவர்கள் அன்னை மாரியத்துல கிவித்தியார் ஹஜி உள்ளாஹுத்லானுஹா அவர்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் அதை தனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கிய மிகப்பெரிய பெருமை என்று உமரதி அல்லாஹுத் அல்ல கருதினார்கள் இப்படி உமரதில்லாஹுத் துல்லானுவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற அவர்கள் இமாமாக நின்று நடைபெற்ற ஜனாசா தொழுகைக்கு பிறகு அன்னை மாரியா ஹதி உள்ளாஹுத்லானுஹா அவர்கள் ஜன்னத்துல் பக்கியிலே சஹாபாக்களுடைய துவாவோடு அடக்கம் செய்யப்பட்டார்கள் வரலாற்றில் அன்னை ஹதீஜா ரசி உள்ளாஹாலா அவர்களுக்கு பிறகு பெருமானா சல்லுல்லாஹூ அலைய வசல்லம் அவர்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றுத்தந்த மிகப்பெரிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹத்துல அன்னை மாரியா அஜி அல்லாத்தா அவர்களுக்கு தான் கொடுத்தான் நபிகள் நாயகம் சல்லு அல்லா அலைய் வல்லம் அவர்கள் அன்னை ஐஷா அஜி அல்லாத்லகா அவர்களோடு ஒரு முறை உரையாடும்போது சொல்லி காட்டினார்கள் அன்னை ஹதீஜா என்னுடைய மனங்கவர்ந்த மனைவி அதற்கு காரணம் எல்லாம் வல்ல இறைவன் அன்னை ஹதீஜாவின் வழியாகவே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் அன்னை ஹதீஜாவின் வழியாகவே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் என்று பெருமானா சல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்படி பார்த்தால் இந்த வார்த்தையை சொல்லும்போது அன்னை மாறிய அவர்கள் இருக்கவும் இல்லை அவர்களுக்கு குழந்தை பிறக்கவும் இல்லை இந்த வாக்கியத்தை சொன்னதற்கு பிறகு பெருமானா சல்லுள்ளாஹ் அலைய் வசலனுடைய இயக்கத்தையும் அவருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்வதற்காக எல்லாம் வல்லல்லாஹுதல்லாம் மாரியாவின் வழியாக ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் அன்புக்குரியவர்களை ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனுடைய செயல்பாடுகளிலே ஏதாவது இறைவன் நுட்பத்தை வைத்திருப்பான் அதில் ஏதாவது சில தந்திரங்களை இறைவன் வைத்திருப்பான் இறைவனுடைய ஞானம் அளவிட முடியாதது இறைவனுடைய ஞானத்தை அதனுடைய உண்மையான தத்துவத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது பெருமானா சல்லல்லாஹை செலவனுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மனைவிமார்கள் ஏராளம் ஏராளம் இருக்க அவர்கள் வழியாகவெல்லாம் குழந்தை பாக்கியத்தை தராத இறைவன் ஒரு அடிமைப்பெண் வழியாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய உண்மையான தத்துவம் நமக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லை இன்னும் சொன்னால் பெருமானா சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் அந்த மாரியத்தில் கவித்தியா என்கின்ற அடிமையின் வழியாக பிறந்த குழந்தைக்குத்தான் தனக்கு பிடித்த இப்ராஹிம் அலையலாமோருடைய பெயரை வைத்தார்கள் ஏன் இப்ராஹிம் பெயரை வைத்தார்கள் தெரியுமா இந்த தான் நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல கட்டளையிட்டிருக்கும் கட்டளையிட்டிருக்கின்றான் வத்தபி அமில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா என்று கூறியிருக்கின்றான் அந்த இப்ராஹிம் அலியு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய நினைவாக தன்னுடைய பிள்ளைக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள் இதன் மூலம் நமக்கு பெருமானால் இன்னொரு செய்தியை உணர்த்துகிறார்கள் என்னவென்றால் நம்முடைய முன்னோர்களின் பெயரை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கலாம் என்கின்ற ஒரு படிப்பினையும் இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் பெருமானா சல்லல்லா அலிஸ்வர்கள் புகட்டுகின்றார்கள் ஒருவேளை இதற்காக கூட ஒரு குழந்தையை கடைசி காலத்திலே நபிகள் நாயகம் சொல்லுவருக்கு எல்லாம் வல்லாஹலா கொடுத்துருக்கலாம் காரண காரியங்களை முற்றிலும் எல்லாம் வல்ல இறைவனே அறிந்தவனாக இருக்கின்றான் இத்துடன் பெருமானா சல்லல்லாஹ் அலையு செல்வனுடைய மனைமார்களின் வரலாற்றை நாம் நிறைவு செய்கின்றோம் பெருமானா சல்லல்லா அலுவலமுருடைய மகள்களின் வரலாற்றை நாம் பார்க்கவிருக்கின்றோம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள் வாகருது ஆவானா அனில் அஹமது ரபில் ஆலமீன் நாம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே நீங்கள் நடத்துகின்ற அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் மிக துல்லியமாக வீடியோ ஆடியோவுடன் ஒளிப்பதிவு செய்து அதனை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்க யூடியூப் மூலமாக மிக சிறந்த முறையில் அப்லோடு செய்து தருகின்றோம் மேலும் நீங்கள் நடத்தும் நிகழ்ச்சிக்கு மக்களை அழைப்பதற்கு வாட்ஸ்அப் விளம்பரமும் மிக சிறப்பான முறையில் செய்து தருகிறோம் விவரங்களுக்கு